ஜெய் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ் அப்போ தான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரியும் வஜ்ராயுதம் என்றால் என்ன அதன் சிறப்பு யாது இதை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க விவர்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வஜ்ராயுதம்ன்றது பாத்தீங்கன்னா தேவர்களோட தலைவனான இந்திரனின் வலிமை மிக்க ஆயுதம் இந்த ஆயுதம் பார்த்தீங்கன்னா இந்திரனுக்கு கிடைக்க காரணமானவர் ததிசி என்ற முனிவர் ததீசி முனிவர் எதற்காக வஜ்ராயுதத்தை இந்திரனுக்கு வழங்கினார் அதன் சிறப்பு என்ன இந்த ஆயுதம் எப்படி வந்து இந்திய அரசால பயன்படுத்தப்படுது இத தான் இந்த விடுதலை தெரிஞ்சுக்க போறோம் வாங்க விவர்ஸ் பார்க்கலாம் அதர்வன வேதத்தை உருவாக்கிய அதர்வன முனிவர் என்பவரோட மகன் தான் வந்து ததிசி முனிவர் ஒரு சமயம் ததிசி முனிவருக்கும் அரசன் ஒருவர் ஒருத்தருக்கும் வந்து ஏற்பட்ட மோதலால் ரெண்டு பேருக்கும் இடையே வந்து போர் வந்து ஏற்படுது அந்த போர்ல முனிவருக்கு ஏற்பட்ட பலத்த காயத்துக்கு சுக்கராச்சாரியார் மருத்துவ சிகிச்சை செஞ்சதோட அவருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை வந்து உபதேசிக்கிறாரு அதன் பின்னாடி அரசரோட ஏற்பட்ட சண்டைக்காக முனிவர் ரொம்பவே மன வருத்தம் அடைஞ்சு சிவனை குறித்து தவம் வந்து செய்கிறாரு முனிவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து முனிவரோட உடல் மற்றும் எலும்புகள் வந்து வஜ்ரம் அதாவது மின்னல் போல உறுதியாக இருக்கும்னு வரங்களை வந்து வழங்குறாரு பார்க்கடல்லிருந்து அமுதம் பெறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் முடிவு செஞ்ச போது தேவர்கள் அவங்களுடைய ஆயுதங்களை ததிசி முனிவர்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் திரும்பி வர வரைக்கும் நீ வந்து வந்து ஆயுதங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க முனிவரும் சம்மதம் தெரிவிச்சுட்டு தேவர்களோட ஆயுதங்களை அவர்கிட்டயே அவர் வந்து வச்சிட்டு இருக்காரு பத்திரமா பார்க்கடலை கடைஞ்ச பின்னாடி கிடைச்ச அமிர்தத்தை தேவர்கள் வந்து பருகிட்ட பிறகு சிரஞ்சீவி ஆயிடுறாங்க ஆயுதங்களை பத்தி அவங்க வந்து முற்றிலுமா வந்து மறந்து போயிடுறாங்க ததிசி முனிவரும் வந்து தேவர்களோட ஆயுதங்களை ஒப்படைக்கிறதுக்காக காத்திருந்து அவங்க வந்து திரும்பி வராத காரணத்தால் தேவர்களோட ஆ ஆயுதங்களை வந்து பாதுகாக்க முடியாமல் அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருனா திரவம் அதாவது தண்ணி மாதிரி திரவம் போல ஆக்கி அதை வந்து குடிச்சிடறாரு தேவ ஆயுதங்களோட சக்தி முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா முனிவரோட முதுகெலும்புல போயிட்டு சேர்ந்துடுது இந்த நிலையில விருத்தாசுரன் என்ற அசுரன் வந்து பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறாரு அவருக்கு வந்து உலகத்துல உலோகம் மற்றும் மரத்தாலான ஆயுதத்தாலேயோ பஞ்சபுதத்தாலேயோ எந்த உயிர்களாலும் ஆபத்து ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்குறாரு அதை அடுத்து தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள்னு எல்லாரையுமே வந்து விருத்தாசுரன் என்ற அசுரன் வந்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறான் எந்த ஆயுதத்தாலும் அசுரனை கொல்ல முடியாது என்பதை தெரிஞ்சுக்கிட்ட இந்திராதி தேவர்கள் ரொம்பவே கவலை அடைஞ்சு விருத்தாசுரன் கிட்ட இருந்து காப்பாற்றும்படி சிவபெருமானை வேண்டுறாங்க சிவபெருமானும் தேவர்களை ததிசி முனிவரை போயிட்டு பார்க்கும்படி சொல்கிறாரு அதன்படி தேவர்கள் அதிசி முனிவரை சந்தித்து விருத்தாசுரனை பற்றி தெரிவிக்கிறாங்க அதை அதை கேட்ட முனிவர் என்ன சொல்கிறாருன்னா வருத்தப்படாதீங்க ஏற்கனவே நீங்கள் என்கிட்ட கொடுத்த ஆயுதங்களோட வலிமை எல்லாமே என்னுடைய முதுகெலும்பில் சேர்ந்துருக்கு அதை வச்சுட்டு நீங்கள் வந்து விருத்தாசுரனை வதம் செஞ்சுக்கலாம் வதம் வந்து செஞ்சிடலாம்னு சொல்கிறாரு முனிவர் சொன்னதைக் கேட்ட தேவர்கள் முனிவரோட தியாகத்தை அதாவது அவர் செஞ்ச தியாகத்தை நினச்சி ரொம்பவே வியப்படைகிறாங்க அதன் பின்னாடி முனிவர் சொன்னபடி தேவதச்சன் ஒருத்தரை வரவழைச்சு முனிவரோட எலும்புலேருந்து வஜ்ராயுதத்தை உருவாக்குறாங்க அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு இந்திரன் விருத்தாசுரனை வதம் செஞ்சு வெற்றி வந்து அடைகிறார் இந்த வஜ்ராயுதத்தை கொண்டு தாக்கும்போது எப்படிப்பட்ட வீரர்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க மடிஞ்சு போயிடுவாங்க அப்படி இல்லைனா மயங்கி விழு விழுந்துருவாங்க எதிராளிகள் யாரா இருந்தாலும் வஜ்ராயுதத்தை எதிர்த்து வெற்றி வந்து காணவே முடியாது அதே போல பார்த்தீங்கன்னா நாட்டில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வீர தீர செயல்களை செய்கிறவங்களுக்கு பரம் வேர் சக்ரா விருது வந்து வழங் வழங்கப்படுது இல்லையா இந்திய அரசின் உயர்ந்த விருதான பரம் வீர் சக்ராக்கு மேலே பார்த்தீங்கன்னா ததிசி முனிவரோட முதுகெலும்பு படம் வரையப்பட்டிருக்கு இது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்று ஓகே விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வஜ்ராயுதம்னா என்ன அதோடய சிறப்பு என்ன என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பல ஆனுமிக தகுதிகளில் தெரிஞ்சுக்கணும் நம்ம சொன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ யூ